அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தூய கன்னிமரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு பிறப்பும் இறைவனின் வல்லமையால் நிகழ்கின்றது. குறைகளை நிறைவுகளாக்கி எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாற்றி அமைக்கின்றது. ஒருவரின் பிறப்பினால் அருளும் ஆசீரும் மகிழ்வும் குடும்பத்திற்கு கிடைக்கின்றது. பிறப்பு என்பது கடவுள் இந்த உலகத்தை இன்னும் அன்பு செய்கின்றார், ஆனந்தப்படுத்துகின்றார், தொடர்ந்து பராமரிக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஒருவரின் பிறப்பின் வழியாக வேதனைகள் மறந்து போகின்றன, நிகழ்காலங்கள் வசந்தமாக மாறுகின்றது, கனவுகள் பிறக்கின்றன, தேடல்கள், எதிர்பார்ப்புகள் நம்ப முடியாத ஆச்சரியங்களை உலகிற்கு தருகின்றது. குழந்தைகள் இறைவன் வரைந்த ஓவியங்களாக, அன்பு காட்டும் இறைவனின் நிழலாக நம்மை தொடர்கின்றார்கள். ஒவ்வொரு குழந்தையும் பரிசாக, செய்தியாக, முகவரியாக உலகிற்கு வருகின்றன. இவை அனைத்தையும் மொத்தமாக கொண்டு பிறந்தவர்தான் நம் அன்னை மரியாள். மனித குலத்தை மீட்டெடுக்க, மனித மாண்பை உலகிற்கு அறிய செய்ய இறைவனால் அனுப்பப்பட்ட இயேசுவை அன்னையாக பெற்றவரின் பாக்கியம் பெற்ற நாள்தான் இந்த நாள். புனிதர் ஒருவர் அன்னை மரியாவை பற்றி இவ்வாறு கூறுகின்றார். நாம் காணுகின்ற இந்த அழகிய உலகை மீண்டும் இறைவனால் படைக்க முடியும். ஆனால் அன்னை மரியாவை மீண்டும் உருவாக்குவது கடினம் என்று, மேலும் நம்முடைய மனித உடல்கள் முழுவதும் நாவுகளாக மாறி அன்னையை புகழ்ந்தாலும் அன்னையின் பிறப்பையும் தாய்மையையும் உலகிற்கு என்றுமே விளக்கிவிட முடியாது என்று கூறுகின்றார். உலகின் மீட்பரை ஈன்றெடுப்பதற்கு சாதாரண யூத குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை கடவுள் தன் திட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கின்றார். மரியாவின் பெற்றோரான சுவக்கீனும் அன்னாவும் திருமணம் செய்து 20 ஆண்டுகளுக்கு பின்னும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்கள் இறைவனிடத்தில் ஜெபிக்கின்றார்கள். இந்த நேரத்தில் சுவக்கின் எருசலேம் திருக்கோயிலுக்கு பலி ஒப்பு கொடுக்க செல்கின்றார். அப்போது ஆலயத்தில் இருந்த தலைமை குரு, உனக்குத்தான் குழந்தை இல்லையே, எதற்கு இங்கு வந்து பலி செலுத்துகின்றீர்? உம்முடைய பலியை எல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என திட்டி அனுப்புகின்றார். இதனால் மனமுடைந்த சுவக்கீன் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று ஜெபிக்க தொடங்கினார். இதற்கிடையில் எருசலேம் திருக்கோயிலுக்கு சென்று நீண்ட நாள் ஆகியும் திரும்பி வராததை கண்ட அண்ணா தன்னுடைய கணவர் திரும்பி வராததை நினைத்து அழுது கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு தோன்றி, அண்ணா, உம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீர் கருவுற்று ஒரு மகளை பெற்றெடுப்பீர். அவருக்கு மரியா என்று பெயரிடுவீர் என்று சொல்லி சென்றார். பின்னர் வானதூத சுவக்கீனுக்கு தோன்றி அதே செய்தியை அவரிடத்திலும் சொன்னார். இதை கேட்ட சுவக்கீன்
மிகவும் மகிழ்ந்தார். மனம் மகிழ்ந்த இருவரும் பிறக்கப் போகும் குழந்தையை எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணிப்பதற்காக நேர்ந்து கொண்டனர். 10 மாதத்தில் அண்ணா தனது குழந்தையை பெற்றெடுத்தார். வானதூதர் அறிவித்தபடியே அக்குழந்தைக்கு மரியா என்று பெயரிட்டனர். மரியா என்றால் கடலில் நட்சத்திரம் என்பது பொருள். அன்னை மரியாள் மீட்பின் வரலாற்றில் சாதாரணமாக ஒரு நபர் இல்லை. இந்த உலகத்தை மீட்க வந்த இயேசுவை பெற்றெடுத்தவர். இதனால் இவர் பிறப்பு உண்மையிலேயே இறை வல்லமையால் நிகழ்ந்துள்ளது. அன்னை மரியாள் நம் இதயத்திற்கு ஏற்ற அன்னையாக, மீட்பின் தாயாக, இறைவனின் தாயாக, மானிடத்தாயாக, திருச்சபையின் தாயாக உயர்ந்து நின்று பரிசுத்தத்துடன் தாயன்புடனும் அருள்வரங்களை பொழிகின்றார். காடு மேடாய் அலைந்து திரியும் மனித மனங்களை பண்படுத்தி பயிராக்கி உரமிட்டு பாதுகாத்து நம்மை பராமரிக்கும் திருச்சபையின் தாயாக விளங்குகின்றார். கட்டிடத்தின் அடித்தளத்தை போன்றவர் நம் அன்னை மரியா. கட்டிடத்தின் அடித்தளம் வெளியே தெரிவதில்லை, ஆனால் அதை தாங்கி பல மாடி கட்டிடங்களை தாங்கி நிற்கக்கூடிய சக்தி எங்கே இருக்கிறது என்றால் அதன் அடித்தளத்தில்தான். அதுபோல கட்டிடத்தின் அடித்தளமாக இருந்து நம்முடைய மானிடத்தாயாக விளங்குகின்றார். மேலும் இறைவனின் தாயாக இருந்து மனிதனின் அனைத்து குற்றங்களையும் மன்னிக்கின்ற நீதிமன்றமாக இறைவனின் தாயாக நமக்கு விளங்குகின்றார். அன்னையைப் போல ஒரு தெய்வம் இல்லை, அவரை அடித்தொழ மறந்தவர் மனிதர் இல்லை. பாவக்கரைகள் சிறிதும் இல்லாது பிறந்தவர் இயேசு. எனவே இயேசு மாசற்றவராக இருப்பதால் அவரை பெற்றெடுத்த தாய் மரியாளும் மாசற்றவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னாவின் வயிற்றில் கன்னிமரியாள் உருவான போதே பிறப்பு நிலை பாவமின்றி உற்பவித்ததாக கத்தோலிக்க திருச்சபை நமக்கு கற்பிக்கின்றது. இன்று முக்கியமான அன்னையின் பிறப்பு விழாவினை கொண்டாடும் நாம் இவரே உம் தாய் என்று சொல்லி இறைவன் நமக்கு தாயை கொடுத்திருக்கின்றார். அவருடைய பிறப்பின் வழியாக உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியோடு திருவிழா நல்வாழ்த்துக்கள். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னையின் மனநிலையை தாழ்ச்சியினாலும் இறை திட்டத்தாலும் உணர்ந்து நம் வாழ்வில் பின்பற்றுவோம். நமக்காக இறைவனிடம் என்றும் பரிந்து பேசும் அன்னை மரியாவை நமக்கு தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவரை போன்று நாமும் இறை திட்டத்தை நிறைவேற்ற இறைவனின் கரங்களில் ஒப்புக்கொடுப்போம். தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ்வோம். அதன் வழியாக இறையருள் பெறுவோம். மரியே வாழ்க.